ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனலில். இன்றைய தினம் அக்டோபர் 3, 2022, இன்று திங்கள். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1. டைரக்ஷன் தமிழில், டைரக்ஷனை தமிழில் என்ன சொல்லலாம்? இயக்கம் இல்லையா, இயக்குனர் சொல்லுவாங்க, டைரக்டர் வந்து, அப்போ வந்து இது இயக்கம். இ 1 மேலிருந்து கீழ். தேவலோக அதிபர் இவர். தேவலோக அதிபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்திரன். வெள்ளை யானை வைத்திருப்பார் இந்திரன். சரி, இது எனது 5 வளம் இருந்த இடம், தீல முடியுது. செய்தி பேச்சு வழக்கு. செய்தி வந்து என்ன சொல்லலாம், பேச்சு வழக்கில் வந்து சேதி சொல்லலாம் இல்லையா, சேதி சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு சேதி. 3 கீழ் இருந்து மேல். தேர்தலில் டேஸ் கழிப்பது மக்களின் ஜனநாயக கடமை. என்ன கழிப்பது? வாக்களிப்பது. ஒழுங்காக வாக்களித்தா நம்ம கழிக்கலாம் வாழ்க்கையில், வாக்களிப்பது. சரி, 11 கீழ் இருந்து மேல். செருக்கு வேறொரு சொல். செருக்குக்கு என்ன சொல்லலாம்? கர்வம், ஆணவம். இது 5 எழுத்து வருது, என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம். 4 இடம் இருந்து வளம். முன்பொரு சமயம் இருந்து அவசர செய்தி கொடுக்கும் முறை. ஆமாம், தந்தி. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, தந்தி வந்துடுச்சு அப்படின்னால வீட்டில் இருக்க பாட்டிகள்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ இதாக ஆயிடுச்சேன்ட்டு. கடைசியில் பார்த்தா தான் வாழ்த்து தந்தி கூட வந்திருக்கும். தந்தினாலே அந்த காலத்தில் பயந்து போயிருப்பாங்க, ஏதோ அவசரத்துக்கு தான் அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு. 6 இடம் இருந்து வளம். நெல் போன்ற தானிய வகையின் மேல் தோல். ஓகே, நெல்லுக்கு மேலே என்ன இருக்கும்? அந்த தோல் வந்து உமி. உமி. 8 வளம் இருந்த இடம் பார்த்துடலாம். நீண்ட மேடை பேச்சு. நீண்ட மேடை பேச்சு, ரொம்ப நேரம் பேசுகிறாங்க போல இருக்கும் மேடையில், என்னது அது? 8 மேலிருந்து கீழ் பார்த்தா தெரிஞ்சிடும். முரசு என்று அர்த்தம் தரும் வேறொரு சொல். என்ன கையது? முரசுக்கு இன்னொரு வந்து ஜெய பேரிகை கொட்டடா அப்படின்வாங்க. ஸோ பேரி, அப்போ பேர் ஆரம்பிக்குது. 8 நீண்ட மேடை பேச்சு. என்ன பே அது? நீண்ட பேச்சு சிற்றுரை, பேருரை. பேருரை சொல்லலாமா? பேருரை. சரி, அப்போ இதை பார்த்துடலாம். ருமிதம்னு இருக்குது. 11 திரும்ப வரலாம், திரும்ப பார்க்கலாம். 11 கீழ் இருந்து மேல். செருக்கு வேறொரு சொல். செருக்குக்கு வந்து பெருமிதம் அப்படின்னு வர மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெருமிதம் வந்து செருக்குக்கு சரியான வார்த்தையா? செருக்குனா வந்து ஆணவம், அகந்தை, இந்த மாதிரி பொருளில் வரும். நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு பெருமை. பெருமிதம்ங்கிறது வந்து பெருமைப்படுகிறது. என்னுடைய மகன் மிகவும் நன்றாக படிக்கின்றான் என்று நான் பெருமைப்படுகிறேன், சிறப்பானவனாக இருக்கிறான் என்று பெருமைப்படுகிறேன். பெருமிதம் வந்து செருக்களவுக்கு ரொம்ப ஒரு வலிமையான சொல்ல அப்படின்னு தெரியல, சொல்ல வர கருத்தை சொல்கிறதுக்கு. உங்கள் கமெண்ட் கருத்தை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க இதை பற்றி. 6 மேலிருந்து கீழ் வந்து உரைன்னு வருது. என்ன உரை அது, பொருந்தி வருதான்னு பார்க்கலாம். இயல்பான வசன நடையை டேஸ் நடை என்பர். உரை நடை, சரிதான் அது. சரி, அப்படியே இங்கே வந்துடலாமா? பெரியன்னு இருக்குது. என்ன பெரி? 11 இடமிருந்து வளம். அப்பாவின் மூத்த சகோதரர். அப்பாவின் மூத்த சகோதரர் பெரியப்பா. பெரிய வந்துருச்சு, பெரிய இப்பா. அடுத்தது வந்து 7 மேலிருந்து கீழ் பார்க்கலாமா? மேலிருந்து கீழ். 7 உள்ளத்தில் ஏற்படும் வெறுப்பும் சோர்வும். வெறுப்பு சோர்வு இதுக்கு வந்து உள்ளத்தில் வருது, அதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை இப்பு இருக்கு. என்ன சொல்ல வராங்க? சளிப்பா, உள்ளத்தில் சலிப்பு ஏற்பட்டதுன்ட்டு. இது சேல ஆரம்பிக்குதான்னு மட்டும் பார்த்துடலாம். 7 வளம் இருந்த இடம். டேஸ்வம் சக்திமயம். சர்வம் சக்திமயம், எல்லா கணவன்கிட்டையும் கேளுங்க சொல்லுவாங்க, சர்வம் சக்திமயம். எனக்கெல்லாம் ஒன்றும் பவரே கிடையாதுப்பா, அவங்க சொல்கிறாங்க நான் பண்ணுறேன் அவ்வளோதான். சரி, 7 மேலிருந்த கீழ். உள்ளத்தில் ஏற்படும் வெறுப்பும் சோர்வும். இது என்னது? இது சலிப்பு தான். சாருக்கு இப்போ இருக்குது, சலிப்பு. சரி, 2 மேலிருந்த கீழ். கிரகணம். கிரகணத்திற்கு திர்னு வருது. என்னது? கதிர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, கதிர்னாலும் கிரகணம் அப்படின்ட்டு பொருள்.
இரண்டு இடமிருந்து பணம். தங்க நகையை, தங்க நகை என்று டேஷ் நகையை கொடுத்து ஏமாற்றினான். என்ன நகையை கொடுத்து ஏமாற்றினானா? கால் ஆரம்பிக்குது. கவரிங் சொல்ல வராங்களா? கவரிங். ஆமாம், தங்கம் என்று கவரிங் நகையை கொடுத்து ஏமாற்றினான். சரியாக வரும். ஒன்பது கீழ் இருந்து மேல். நகைச்சுவை நடிகர் ஒருவர் பெயரின் முன்பாதி அரசரை ஆங்கிலத்தில் குறிக்கும். இவர் பெயரின் முன்பாதி வந்து அரசர் ஆங்கிலத்தில் குறிக்குமா? அரசரோட ஆங்கில, அரசர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? கிங்குன்னு சொல்லுவாங்க. இவரோட பெயர் முன்பாதி, ரெண்டு பாதினா முன்பாதி வந்து கிங். அப்போ கி இங்கு இறீங்க, கிங்கு போடுறேன். இது பொருந்தி வருதானு பார்த்துடலாம். ஒன்பது பலம் இருந்த இடம். நம் பாரம்பரிய விளையாட்டு ஒன்று, இது கிரிக்கெட்டுக்கு முன்னோடி என்றும் சொல்வர். இது என்னது? கிரிக்கெட்டுக்கு முன்னோடி வந்து கீழே ஆரம்பித்து லீல முடியுது, கில்லி. சரியா? அப்போது கிங்குன்னு வந்துருச்சிங்க, கரெக்டு தான். ஒன்பது கீழ் இருந்து மேல் திரும்ப வரலாம். நகைச்சுவை நடிகர் ஒருவர் பெயரின் முன்பாதி அரசரை ஆங்கிலத்தில் குறிக்கும். கிங் வந்துருச்சு, இன்னொரு இங்கே இருக்குது. என்னது? கிங் காங். கிங் காங்னு ஒரு நடிகர் இருக்கார், தமிழ் நடிகர். நிறைய படங்கள்லாம் நடிச்சிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடிவேல் கூடலாம் வந்திருப்பார். இவர் வந்து, இவரோட முழு பேர் வந்து சங்கர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சங்கர். இது வந்து குறிப்பிட்டு சொல்கிற மாதிரினா வந்து நம்ம இவர் கவுண்டமணி கூட கூட நடிச்சிருக்காரு. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன் இவர் வந்து. ஆமாம், கிங் காங். சரி, அடுத்தது வந்து 21 இந்த கட்டங்கள் பேர்லாமா? இந்த 19 முடிச்சிடலாம். 10 வளம் இருந்த இடம். 10 வளம் இருந்த இடம். இனி சண்டையிடுவதில்லை என இரு நாடுகளும் டேஷ் படிக்கை செய்து கொண்டன. உடன்படிக்கை செய்து கொண்டன. உடன்படிக்கை செய்து கொண்டன. 10 மேலிருந்த கீழ். தாழ்வு எதிர்ச்சொல். தாழ்வுக்கு வந்து எதிர்ச்சொல் என்னது? ஊழ ஆரம்பிக்குது. உயர்வு. உயர்வு. 13 வளம் இருந்த இடம். ரெடிமேட் உடைகளை தமிழில் தேசத்த ஆடைகள் என்பர். தேசத்த ஆடைகள், ஆயத்த ஆடை என்பர். ஆயத்த ஆடை. 15 இடமிருந்து வளம். விருந்தாளிகளின் டேஷ் வருகையால் திக்குமுக்காடி போனான். விருந்தாளிகளின் என்ன வருகை? திடீர்னு வந்துட்டாங்கன்னா திக்குமுக்காடி போயிடுவோம். சொல்லாம் குளம் வந்துட்டாங்கன்னா தி டீர் வருகையால். சரி, இந்த 20 கீழிருந்து மேல் பார்க்கலாமா? நீதி கேட்டு வந்த பசுவிற்கு நீதி வழங்கிய மன்னன் டேஷ் சோழன். இவர் வந்து மனுநீதி சோழன். நீதி சோழன். 20 இடமிருந்து வளம். மதிப்பை கண்டறிதல். மதிப்பை கண்டறிதல் என்ன சொல்லலாம்? நீங்கள் தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு இடத்துல, நான் வந்து அதை மதிப்பை வந்து எப்படி வந்து சரி பார்ப்பாங்க? உரசி பார்த்து மதிப்பீடு செய்வார்கள். தங்கமோ வேறு பொருள்களோ மதிப்பீடு. சரி, 16 மேலிருந்து கீழ். தனியார் நிறுவனங்களில் டேஷ் செய்பவர்கள் தீவிர ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தனியார் நிறுவனங்களை என்ன பண்ணுறவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க? வேலை செய்கிறவங்களா? தனியார் நிறுவனங்கள் வேலை செய்பவர்கள் தீவிர ஆராய்ச்சி செய்ய வேண்டுமா? என்னங்க, எல்லோரும் சயின்டிஸ்ட்டை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன சொல்ல வராங்க? 17 பார்த்துடலாம். வளம் இருந்த இடம். டேஷ் செய்து கதவை மூடவும். இது வந்து தயவு செய்து கதவை மூடவும் அப்படின்ட்டு முன்னாடி காலத்தில் எழுதியிருந்தாங்களாம் கதவுலலாம். இப்போலாம் அப்படிலாம் யாரும் எழுதுறதில்ல, தானவே முடியும். 19 இடமிருந்து வளம். விடுமுறை ஆங்கிலத்தில். விடுமுறை ஆங்கிலத்தில் வந்து லீவு. லீவு. 16 இடமிருந்து வளம். கத்திரிக்காய் டேஷ்னால் கடை தெருவுக்கு வந்து தான் ஆகணும். கத்திரிக்காய் முற்றினால் கடை தெருவுக்கு வந்து தான் ஆகணும். சரி, இப்போ என்ன சொல்ல வராங்க? முதலீடுன்னு வந்திருக்கு. 16 மேலிருந்து கீழ். தனியார் நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்கள் தீவிர ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சரி, கரெக்டு தான். அப்படி இங்கே வந்துடலாமா? 18 பார்க்கலாம். இடமிருந்து வளம். தமிழர்கள் பேசும் மொழி. நம்ம என்ன ஹிந்தியாக பேச போகிறோங்க? சரி, நம்ம தாய்மொழி தான் பேச போகிறோம். 14 மேலிருந்து கீழ். ஏற்பது என்னது? ஏற்பது இகழ்ச்சி. இகையில் இச்சி. 21 இடமிருந்து வளம். தமிழ் ஆண்டின் துவக்க மாதம்.
இது என்னது சீல ஆரம்பிக்கிறது சித்திரை. அவ்வளவுதான், இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் வேகமாக கேள்வி பதில் ஒரு தடவை சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் 1, டைரக்ஷன் தமிழில் இயக்கம். 2, தங்க நகை என்று டேஷ் நகையை கொடுத்து ஏமாற்றினான் கவரிங். 4, முன்பொரு சமயம் இருந்து அவசர செய்தி கொடுக்கும் முறை தந்தி. அடுத்தது 6, நெல் போன்ற தானிய வகையின் மேல் தோல் உமி. 11, அப்பாவின் மூத்த சகோதரர் பெரியப்பா. 15, விருந்தாளிகளின் டேஷ் வருகையால் திக்கு முக்காடி போனான். 16, கத்திரிக்காய் டேஷினால் கடைத்தெருவுக்கு வந்துதானே ஆகணும் முற்றினால். 18, தமிழர்கள் பேசும் மொழி தமிழ். 19, விடுமுறை ஆங்கிலத்தில் இது லீவு. 20, மதிப்பை கண்டறிதல் மதிப்பீடு. வளமிருந்து இடம் 5, செய்தி பேச்சு வழக்கு செய்தி. 7, டேஸ்வம் சக்திமயம் சர்வம் சக்திமயம். அடுத்தது இங்கே இருக்குது. 8, நீண்ட மேடை பேச்சு இது பேருரை. 9, நம் பாரம்பரிய விளையாட்டு ஒன்று இது கிரிக்கெட்டுக்கு முன்னோடி என்றும் சொல்வர் இது கில்லி. 10, இனி சண்டையிடுவதில்லை என இரு நாடுகளும் டேஸ் படிக்கை செய்து கொண்டன உடன்படிக்கை செய்து கொண்டன. 13, ரெடிமேட் உடைகளை தமிழில் டேஸ்த ஆடை என்பர் ஆயத்த ஆடை என்பர். 17, தயவு செய்து கதவை மூடவும். 21, தமிழ் ஆண்டின் துவக்க மாதம் சித்திரை. மேலிருந்து கீழ் 1, தேவலோக அதிபரிவர் இந்திரன். 2, கிரகணம் கதிர். 6, இயல்பான வசன நடையை டேஸ் நடை என்பர் இது உரைநடை என்பர். 7, உள்ளத்தில் ஏற்படும் வெறிப்பும் வெளுப்பும் சோர்வும் சளிப்பு. 8, முரசு என்று அர்த்தம் தரும் வேறொரு சொல் டேஸ்கை இது பேரிகை. 10, தாழ்வு எதிர் சொல் இது உயர்வு. 14, ஏற்பது இகழ்ச்சி. 16, தனியார் நிறுவனங்களில் டேஸ் செய்பவர்கள் தீவிர ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இது முதலீடு. கீழிருந்து மேல் 3, தேர்தலில் டேஸ் கழிப்பது மக்களின் ஜனநாயக கடமை வாக்களிப்பது. 9, நகைச்சுவை நடிகர் ஒருவர் பெயரின் முன்பாதி அரசரை ஆங்கிலத்தில் குறிக்கும் இது கிங்காங். 11, செருக்கு வேறொரு சொல் செருக்குக்கு பெருமிதம் இங்கே இருக்குது. 12, பசு தரும் சத்துணவு இது பால். 20, நீதி கேட்டு வந்த பசுவிற்கு நீதி வழங்கிய மன்னன் டேஸ் சோழன் மனுநீதி சோழன். அவ்வளோதான் இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. என்றுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.